தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஸ்டோரி? நீ சொல்றியா நான் சொல்லுவேன்? நான் சொன்னா உண்மையே சொல்லுவேன். நானே சொல்லிடுறேன். அக்செப்டட் தி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தது. சந்தோஷம் அன்னைக்கு ஆரம்பிச்சது. சந்தோஷம் மாடுலேஷனே சரியில்லையே, அது வேற வழி இல்லைப்பா. இன்டர்வியூவில் அதுதான் சொல்லி சம்வேர் அரௌண்ட் 8:39 அந்த டைம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆட் ஃப்ரெண்டு கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம். அங்கேருந்தா எவ்ரி திங் ஸ்டார்டட். மேபி அன்றைக்கி நான் தூங்கி இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அனேபிள் டு ப்ரெடிக்ட் ஆல்சோ. தூங்கிருக்கலாம் பட் சீரியஸ்லி நோ ப்ரோ. கிரீன் பார்க்கில் அப்படியே ஒரு படத்தில் வர்ற மாதிரி என்ன சொல்கிறது, இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்குலாம் நிற்பாங்களே. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, அந்த லைனில் வந்துட்டு இவன் இப்படி நின்றுட்டுருக்கா, நான் இப்படி என் ஃப்ரெண்ட்ஸோட நடந்து வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி பன்னீர் தெளிச்சுட்டு டே எப்படா இருக்க அப்படின்னு தான் சொன்னான். இதுதான் ஃபஸ்ட்டு. அவன் வந்து போய் கேட்க கூட இல்லை, எங்கள் அம்மா கிட்டே கேட்டான். அப்படியே கல்யாணம் ஆச்சு, அப்படியே எல்லாத்தையும் ஆயிடுச்சே தவிர எங்கள் அப்பா கிட்ட இன்னும் வந்துட்டு உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை அங்கே. ஸோ அது அவ்வளோ அவ்வளோ உதறல். இப்போ பார்த்தா ஃபுல்லாக பட்டீஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ ஒரு சில டைம்லாம் உடஞ்சிருக்கா, லைக் என்ன இன்னும் கிடைக்கல இப்போ ப்ளீஸ் ப்ளீஸ் அதை பற்றியெல்லாம் சரி சொல்லலாம். Presta Premium Innerwear. Let your body love it. Drumstick production தயாரிப்பில் ஆரியாவின் அசதலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றிநடை போடுகிறது. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஸ்டோரி? நீ சொல்றியா நான் சொல்லுவேன்? நான் சொன்னா உண்மையே சொல்லுவேன். நானே சொல்லிடுறேன். ஒரு நாள் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் வந்து ஸ்கூலில் இந்த மொபைல்லாம் ரொம்ப அப்போது சின்ன மொபைல் தான், எல்லாமே குட்டி ஃபோன்ஸ் தான் இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட் இப்படி ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபேஸ்புக்கு, யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு அப்பா, பார்த்தா மாமா எம்எஸ் பாஸ்கர் அவங்களும் அப்புறம் ஐஷுன்னு. யாரா இவர் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தப்போ ஆக்டரோட பொண்ணு. ரைட்டு கொடுத்துருவோம் அப்படி ஒரு ஆட் ஃப்ரெண்டு கொடுத்ததும் மறந்துட்டேன். மறந்து ஒரு 2-3 months கழிச்சு வந்து 2-3 months இல்லை, ஆக்சுவலி 6 months ஆச்சு. என் சந்தோஷம் அன்னைக்கு ஆரம்பிச்சது. சந்தோஷம் மாடுலேஷனே சரியில்லையே, அது வேற வழி இல்லைப்பா. இன்டர்வியூல அப்படிதான் சொல்லி ஆகணும். ஸோ யா அன்றைக்கி அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எங்களுக்கு. அவர் வந்து என்னோட அவன் வந்து என்னோட கசினோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிச்சு. அண்ட் தட்ஸ் அப்புறமா தான் தெரிஞ்சது நாங்கள் ஏரியா மெட்ஸ்ன்னு தெரிஞ்சது. ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அப்படியே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு வைப் ஆகிட்டோம். ட்ரூ ஸ்டோரி சொல்ல போனோன்னா எனக்கே ஒரு சந்தேகம், எதுக்கு என்ன ஆக்செப்ட் பண்ணாங்க, எதனால வந்து இது இந்த மாதிரி போச்சு அப்படின்றது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஒரு காலேஜாக இருக்கட்டும் அப்படி மீட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். பட் நாங்கள் 2 பேருமே வந்துட்டு we have never met each other in any point of time. ஸோ ஆனால் இத்தனைக்கும் வந்து நாங்கள் ஒரே ஏரியா, லைக் லாட் ஆஃப் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் வந்து we didn't meet-ன்றது தான் எனக்கு புரியல. ஸோ ஐ திங்க் we met at the right moment. அதனால ஸோ அந்த ஒரு ஒரு சம்வேர் அரௌண்ட் 8:39 அந்த டைம் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆட் ஃப்ரெண்டு கொடுத்தது மட்டும்தான் ஞாபகம். அங்கேருந்தா எவ்ரி திங் ஸ்டார்டட். மேபி அன்றைக்கி நான் தூங்கி இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அனேபிள் டு ப்ரெடிக்ட் ஆல்சோ. தூங்கிருக்கலாம் பட் சீரியஸ்லி நோ ப்ரோ. சரி ஓகே. இந்த போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கு முன்னே வந்து நான் கூட படிக்காமல் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு டேய் ஒரு காமர்ஸ் புக் கிடைக்குமா? ஆமாண்டா இன்றைக்கி தான்டா காமர்ஸ் எக்ஸாமு, ஆமாண்டா அந்த புக்கு மட்டும் வேணும் எனக்கு. டேய் அப்போ நான் எப்படா படிக்குது? அதெல்லாம் நீ படிக்க வேணாம், நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்த ஒரு புக் அது. வி ஸ்டில் ஹாவ் தட் புக். அது ஒரு பயங்கரமான ஒரு மெமரி. சோ அந்த book கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஏதோ ஐஷு ஐ திங்க் ஐ லவ் யூ அப்படின ஒரு மெசேஜ் லைக் அவுட் ஆஃப் நோவேர். ஏனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. சோ திடீர்னு வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மல் ப்ரோபோசல் மாதிரி இல்லாம just started அப்படியே அப்படியே ஒரு ஒரு ஃப்ளோல அப்படியே வந்து செட் ஆனது. பட் ஒரு சில சீக்வென்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். நான் மொத வாட்டி இவளை பாக்கும்போது வந்து we met in a wedding. ஸோ அப்பரண்ட்லி இவளோட கசின் தான் வந்துட்டு என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அவங்களோட அக்கா மேரேஜுக்கு போனப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறான், ஏய் உனக்காக ரொம்ப நேரமாக ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா. ஹி வாஸ் லைக் டெல்லிங் மீ தட்ஸ் ஹவ் ஹி டோல்ட் மீ. நான் போயிட்டு பார்க்குறேன் இவன் நின்றுட்டு இருக்காங்க. தட்ஸ் வேர் வி மெட் இன் கிரீன் பார்க். கிரீன் பார்க்கில் அப்படியே ஒரு படத்தில் வர்ற மாதிரி என்ன சொல்கிறது இந்த பன்னீர் தெளிக்கிறதுக்கெல்லாம் நிற்பாங்களே. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ. அந்த லைனில் வந்துட்டு இவன் இப்படி நின்றுட்டுருக்கா, நான் இப்படி என் ஃப்ரெண்ட்ஸோட நடந்து வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்படி பன்னீர் தெளிச்சுட்டு டே எப்படா இருக்க அப்படின்னு தான் சொன்னான். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ மேரேஜ் வந்து எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரியும்னு நினைக்கிறேன், கோவிட் வெட்டிங் தான் எங்களோடது. ஸோ என்னாச்சு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது 2019ல். 2020ல் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். பட் கோவிட் ஹேப்பன்ட். அதனால வந்து ரொம்ப ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் பண்ணி 2 years கழிச்சு கல்யாணம் பண்ணது நாங்கள் தான் நினைக்கிறேன். ஸோ 2021ல் வி காட் மேரிட் ஆஃப்டர் ஒரு லாங் அது ஏன்னா அது ரொம்ப ஒரு ரொம்ப என்னன்னு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு பீரியடில் கோவிட்ன்றது. ஸோ அந்த ஒரு டென்ஷனோடையே அப்படியே இருந்தது. பட் இட் வெண்ட் ஆன் வெல். அதனால அந்த அந்த ஒரு ஒரு பீஸ் இருந்தது. ஓகே அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்லப்பா கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோதான். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகுறது அது அது மட்டும்தான் சொல்லுவாங்க. அதோட பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அதுலேருந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவங்க அப்பா கிட்ட போய் பேசுறது கூட எனக்கு தைரியம் இல்லை. சீரியஸாக முன்னாடிலாம் வந்துட்டு இவங்க அப்பா வந்தாருன்னா ஓடிடுவேன் நான் பாட்டுக்கு. ஏன்னா அவர் உருன்னே இருப்பார். நான் பார்க்குற ஒரு கேரக்டர் படத்தில் வந்து இப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு ஜோக்கு காமெடி அப்படிலாம் நான் பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்த்துட்டு என்ன எங்கிட்ட எனக்கு புரியல அது எப்படி லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட இப்படி ஜாலியா ஜோக் அடிச்சிட்டு இருப்பாங்களா இல்ல. அப்பரண்ட்லி அவர் அதுவும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவங்கள லைக் ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்துட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து அவங்கள தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்னை பார்த்தப்போ வந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு இவகிட்ட போயிட்டு பையன் நல்லா உடம்பெல்லாம் ஃபிட்டா வச்சிருக்கான் அந்த பாயிண்ட்ல இருந்து அப்படியே இப்போ கொஞ்சம் மாசம் முன்னாடி வந்துட்டு பையன் கிட்ட கொஞ்சம் இலக்க சொல்லுங்க. இது வரைக்கும் அவர் பார்த்துட்டாரு ஒல்லியில இருந்து குண்டு வரைக்கும் பார்த்துட்டாரு. திக் அண்ட் தின்ன்றது இதுதான். அதுவும் இன்னை வரைக்கும் நான் வந்து அவர்கிட்ட ஒஃபிஷியலா போயிட்டு இந்த மாதிரி மாமா எனக்கு வந்து உங்க டாக்டரை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து அம்மா கிட்ட போயிட்டு அம்மா கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரி நான் நல்லா அப்படியே அழலாம் செஞ்சுருக்காங்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. அழுதுட்டு இந்த மாதிரி நான் நல்லா பார்த்துக்குவேன் ஐஷுவை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா இன்ன வரைக்கும் சொல்லுவார் இது அக்கு இன்னும் உன்னை லவ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட அவன் வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலை, அதாவது ஃபார்ம்லாம் ஒன்றுமே சொல்லலை எங்கள் அப்பா கிட்ட. அவன் கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டில் இருக்கோம். அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பிக்சர் இருக்குது. நானும் இவ்வளோ நிற்கிற மாதிரி இப்படி பிடிச்சி இந்த மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு பிக்சரு. நானும் இந்த பிக்சர் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இவங்க அப்பா வந்துட்டு யாருமா என் பொண்ணு கை மேலே கை போடுறது அப்படின்ட்டு என்ன இப்படி கேட்குறாரு இல்லை. தட்ஸ் பிகாஸ் அவன் வந்து போய் கேட்க கூட இல்லை. எங்கள் அம்மா கிட்டே கேட்டான் அப்படியே கல்யாணம் ஆச்சு அப்படியே எல்லாம் ஆயிடுச்சே தவிர எங்கள் அப்பா கிட்ட இன்னும் வந்துட்டு உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லைங்க. ஸோ அது அவ்வளோ உதறல். இப்போ பார்த்தா ஃபுல்லாக பட்டிஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். இப்போலாம் வந்துட்டு அவர் மாதிரி ஒரு பர்சன் பா பழகினதுக்கு அப்புறமா தான் தெரியும் அவர் மாதிரி ஒரு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் தே ஆர் லுக்கிங் மீ லைக் அ சன் ஒன்லி லிட்ரலி. ஸோ இட்ஸ் அ கிரேட் பாண்டிங். ஈவன் ஆதி கூட இருக்கட்டும் ஒரு ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது இதில் ஹி ஹஸ் கெப்ட் மீ தட் வே அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் எவ்ரி திங். Such a wonderful bonding. இந்த ஃபேமிலி கிடைச்சதே ரொம்ப லக்கின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா தட் இஸ் வாட் ஐ ப்ரேட் ஃபார். ஓகே லவ் எல்லாமே இருக்கட்டும் அண்ட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து ரெண்டு ஃபேமிலிஸும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இருக்கணும். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஏன்னா ரெண்டு ஃபேமிலிஸுமே எங்கள் அப்பா அண்ட் அங்கிள் அவங்க அப்பா சரி பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிறோம் அப்படின்னா எங்கள் அப்பா வரலன்னா அங்கிளும் வந்து பேக் அடிச்சிருவாரு அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆமாம் ரொம்ப பட்டீஸ். எங்கள் அம்மா அண்ட் ஆண்டி அப்படி தான். அண்ட் ஆதி என் தம்பி அண்ட் அவங்க தம்பி they are like very close. So that is what I, wished for. Yes, but rendu families ume adhe alavukku or bonding oda irukano appadina, so it's touch wood. Oru family ah irukattum, avanga eppadi oru respect kodukiradhu, periyavangalukku respect kodukiradhula irundhu oru vishayam edutha and vishayam eduthu correct ah adha mudikiradhu, adella andha vishayathila ella he is very responsible. Oru nambalam oru romba oru nambikiyana oru person appadi akku irkana, okay enakku edunalo okay pa prachana illa appdinta andha oru ஒரு strength இருக்கும், ஒரு காமா இருக்கும். அந்த எல்லாரும் சொல்வாங்க அந்த லவ்னா உள்ள பட்டர்ஃப்ளை பறக்கும், அதெல்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த ஒரு ஹெல்தியான ஒரு காம்னஸ் வந்து he always gives that aura. So அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. காமன்றது என் கூடவே பிறந்த ஒரு விஷயம். நான் எப்பவுமே ஒரு தனியா போயிட்டு தனியா உட்கார ஒரு பர்சன், ரொம்ப பேசலாம் மாட்டேன். ஸோ அது எப்பவுமே என் கூட இருந்தது. இவகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருப்பா, வள வளன்னு பேசிட்டு இருப்பா, ஜாலியா இருப்பா, பயங்கரமா குதிச்சுக்கிட்டே இருப்பா. அண்ட் ஒரு விஷயம் நான் வந்து எப்போவுமே இவகிட்டேருந்து பார்த்து கற்றுக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொஃபஷன். ஸோ இவ டப்பிங்காக இருக்கட்டும், ஐ ஹவ் சீன் ஹர் ஃப்ரம் த இனிஷியல் ஸ்டேஜ். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெகுலர் கேரக்டர் பேசுகிறதுலேருந்து டில் டுடே ஷி ஹஸ் கம் அப் டு என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் பேசி அந்த மாதிரி ஐ ஹவ் லிட்டரலி சீன் ஹர் க்ரோ தட் வே. ஸோ இட் இஸ் ஸோ நைஸ். அந்த ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டு இவளை பொறுத்த வரைக்கும் இவ பிடிச்சி ஷீ இஸ் டூயிங் ஹர் ப்ரொஃபஷன் ஃப்ரம் ஒரு சின்ன வயசுலேருந்து. I think you did cartoon dubbings and all, no? ஆமா, சின்னதுல பண்ண. அதுக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். சின்ன வயசுல எல்லாருக்கும் வந்து ஒரு என்னடா ஆக போறீங்க பெருசானதும் அப்படினு சொல்லும்போது எல்லாரும் ஒரு டாக்டர் அப்படினு சொல்லும்போது இவ டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லிருக்கா. She told me that. ஆமா, எனக்கு அந்த ஏஜ்ல அப்படினா என்னனே தெரியாது. That is the only profession I knew. I've seen like ஏனா என் ஃபேமிலில எல்லாரும் அதுக்குள்ள இருக்குறதுனால. So அந்த ஏஜ்ல இருந்து அது அப்படியே வாயில ஏதோ வந்தது, அது அப்படியே நிஜமாயிடுச்சு. I've seen her like லிட்ரலி க்ரோ அப்படியே ஒவ்வொரு. ஸோ மூவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இல்லை. டவுன்ஃபாலும் இருக்கும், அதே போல் அந்த க்ரோத்தும் இம்மென்சிவாக இருக்கும், திடீர்னு ட்ராப் ஆகும், இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ ஐ ஹவ் சீன் அ லாட். ஸோ ஒரு சில டைம்லாம் உடஞ்சிருக்கா, லைக் என்ன இன்னும் கிடைக்கல இப்போ ப்ளீஸ் ப்ளீஸ் நோ அதை பற்றியெல்லாம் ஓகே சரி சொல்லலாம். ஹாப்பி ஒன்லி ஹாப்பி ஸ்டாப். லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆச்சுங்கிறது இந்த கொஸ்டினுக்கு மட்டும் எங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதே இல்லை. பிகாஸ் வி ஃபெல் ஃபார் ஈச் அதர் வென் வி வர் 16. நோ, த திங் இஸ் லைஃப் பெருசாலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆனது பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே ஈவன் த ஃபேமிலியாக இருக்கட்டும். இப்போ ஐஷு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எங்களோட ஃபேமிலி ஷி ஹஸ் பீன் ஹியர் ஃபார் லைக் என்ன சொல்றது, we grew up together. It wasn't like அப்படியே திடீர்னு over the night ஒரு நடந்த ஒரு விஷயம் கிடையாது, over the years நடந்த ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றாவே இருந்ததுனால எங்கள் ஃபேமிலிக்கு அவனை தெரியும், அவன் ஃபேமிலிக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி தான் ஒரு பாண்ட். ஸோ என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்டால் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அவனு சேஞ்ச் எதுவுமே ஆகலை, ஆனால் ஒரு சில விஷயம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா உனக்கு நான் என் ரூம் வந்து கொஞ்சம் பேச்சுலர் டைப்பில் அப்படி அந்த பேண்ட்டெல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறது இது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆக்சுவலி ஐம் பேசிக்கலி அ லேசி பர்சன். சாப்பிட்டேன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுவேன், அது அம்மா வந்து எடுத்து வச்சுருவாங்க. இதெல்லாம் தப்பு தான், ஒத்துக்கிறேன், பட் அப்படி தான் இருந்தேன் நான். பட் இப்போ வந்துட்டு இவளுக்கு வந்து என்னன்னு தெரில, எங்கெங்கே என்ன இருக்கோ அது அங்கங்கே அப்படியே இருக்கணும் அப்படின்றதுல இவர் ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பாள். என்னால் வந்துட்டு நான்லாம் பெல்ட் எல்லாம் எடுத்து அப்படி இப்படி தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு போய் ஒரு ஷார்ட்ஸை மாட்டிட்டு போய் படுத்துருவேன். ஆனால் நைட்டு லைட் ஆஃப் ஆனால் கூட என்னால் கரெக்டாக நான் என்னென்ன எடுத்து வச்சேனோ அது வந்து லைட் ஆஃபாக இருந்தால் கூட என்னால் எடுத்துகிட்டு போய் இது பண்ண முடியும். I'll be able to take things. இப்போ நைட் ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா எல்லாமே ட்ராக்குள்ளே இருக்கும், ப்ராப்பராக ஹேங்கிங்கில் இருக்கும், எல்லாமே இப்படிதான் இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆகிடும்னு 100% நான் சொல்கிறேன். இந்த பட் இட்ஸ் நைஸ், ஒவ்வொரு பீரியடில் வந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்க தானே செய்யணும். ஆமாம், இப்போலாம் சாப்பிட்டு முடிச்சோன்னே எழுந்தா அக்கு பிளேட் அப்படின்னா உடனே போய் எடுத்து வச்சிருவாரு. ஸோ அந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குது, அது போதும். நம்ம ஒர்க்கிங் பண்ணும்போது நம்ம அப்படியே ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன். நான் உட்காந்து அப்படியே மொபைல் நோண்டி நான் அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்து போயிடுவேன். பட் இப்போ அப்படி இல்லை, இப்போ அப்படி எழுந்தேன்னா பின்னாடிலேருந்து ஒரு சவுண்டு வரும், ஆ ஓகே ரைட்டு இதுதானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துகிட்டு வச்சுருவேன் அப்படி. பட் எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக சொல்ல போனால் என் கெரியருக்கு வந்து பிக்கெஸ்ட் சப்போர்ட் வந்து இவர் தான். எனக்கு அக்குக்கு அடுத்து தான் என் career எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க நான் சொல்லுவேன் ஓகே ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க நான் இல்ல நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் பட் biggest support is அக்கு ஏனா எனக்கு அதான் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நான் சின்ன சின்ன அப்படியே என்னோட ஃபெயிலியர் ஸ்டேஜ்ல இருந்து இப்போவும் இருக்கு இப்போ நான் ஒண்ணு பெரிய பர்ப்பு கிடையாது இருந்தாலும் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தே he has always been with me இல்ல உனக்கு கிடைக்கும் இது மட்டும் தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க so அந்த மாதிரி he is extremely supportive in that way and நான் எப்படி சப்போர்ட்ன்றத அவர்தான் சொல்லணும் because he is from IT அதுக்கும் நமக்கு சினிமாக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட இது என்னன்னா அவர் வர்க் பண்ற டைம்ல அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கறது தான் என்னால முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் மத்தபடி எனக்கு எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது பட் யா வேற என்ன நான் பண்றேன் just as I told இந்த இது மூவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ups and downs are there we have faced a lot அவளோ அவளோட opinions எல்லாம் ஷேர் பண்ணோம் இந்த மாதிரி இந்த படம் பேச போறேன் இந்த இது பேச போறேன் அப்படி சொல்லிட்டு but she always wanted a better thing அதுல ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா தான் நான் இருந்தேன் நான் சொல்லுவேன் பேக்ல வந்து ஒரு புஷ் மட்டும் தான் தேவை ஏனா அவளுக்கு வந்து எல்லாமே இருக்கு she has that talent and everything so அத பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் and ஒரு புஷ் அவ்வளவுதான் அது மட்டும் தான் நான் ஏ சைடுல இருந்து கொடுத்தேன் and she has come till today இது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டா தான் நான் பார்க்கறேன் in fact I am very happy also ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய படம் பேசும்போது அது போய் பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இல்ல அது எந்த அளவுக்குன்னா நான் இப்ப ஏதாவது எனக்கு படம் ஓகே ஆயிருக்கு அப்படினா நான் வந்து ரிலீஸ் வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு தெரியும் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் வெரி அன்ஸ்டேபிள் தான் அதனால நான் வந்து ரிலீஸ் வரைக்கும் நான் யார்கிட்டயும் நான் வாயை திறக்க மாட்டேன் எக்ஸெப்ட் ஃபார் ஃபேமிலி அண்ட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்துட்டு போய்ட்டு ஐயோ நான் எப்ப ரிலீஸ் வாரிசு டைம்ல நான் எப்ப சொல்லலாம் இப்ப ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப சொல்லலாம் சொல்லாத ரிலீஸ் வரைக்கும் சொல்ல கூடாது நான் ஒரு ப்ரௌடாவே நான் சொல்லுவேன் என் வைஃப் வந்து இந்த படத்துல வர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றதுல ஐ அம் வெரி ப்ரௌட் so I am ready to share everything to all the persons I know எனக்கு because that makes me proud ன்னு நான் சொல்லுவேன் ஏனா எனக்குன்னு ஒரு அச்சீவ்மென்ட் இப்ப ஐடியை பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மென்ட் அப்படின்னுலாம் ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது just do your job daily and you can get a own field like yeah. nobody yes. needs to know that yes but again movie industry னும்போது அது movie is something really different like எல்லாரும் பாப்பாங்க எல்லாரும் தெரியும் so I feel proud that இந்த மாதிரி ஐஷு வந்துட்டு இந்த மாதிரி படத்துக்கு உங்களுக்கு பேசியிருக்காங்க அப்படினு சொல்றது I feel very proud so நான் எப்பவுமே ஷேர் பண்ணனும்னு நினைப்பேன் பட் இவ வந்து ரிலீஸ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படினு நான் எனக்கு எப்போ சீன் போடலாம் நீ என்ன சீன் போட விட மாட்டேங்க இப்படி தான் சொல்லுவேன் அப்படி இல்ல பட் I am really proud அவ்வளவுதான் விஷயம் first thanks வந்து for everything for always being with me அதான் நான் சொன்ன மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே என் கூட இருந்து பார்த்துட்டு இதுனாலும் ஓகே நீ என்னனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் அப்படின்னு ஒரு சப்போர்ட் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் தேட் ஏன்னா என்னெல்லாம் இட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப ரொம்ப பயங்கர செம்மையாகவே பண்ணுறாரு அண்ட் சாரி வந்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு அதான் அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஐ வாண்ட் திங்ஸ் டு பி ஆர்கனைஸ்ட் அதனால வந்து நிறைய சண்டை நடக்கும் இது ஏன் இங்கே இல்லை அப்படின்னு எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும் அதனால எனக்கு அதனால கொஞ்சம் நிறைய சண்டை வரும் பட் யா அது அப்படியே ஒரு இதுவாயிடும் ஸோ அதுக்கு ஐ எம் வெரி சாரி பட் ஐ எம் நாட் சாரி ஃபார் தட் இட்ஸ் ஜஸ்ட் குட் சென்ஸ் சாரி இல்லை அதுக்கெல்லாம் சொல்ல வேணாம் பட் நான் எப்போவுமே நான் எல்லாருக்குமே என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என் கொலீக்ஸாக இருக்கட்டும் யாராவது சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா வாழும்போது தட் வில் பி சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட் வென் கம்பேர்ட் டு டிஸ்டன்ஸ் ஏன்னா லவ் பண்ணும்போது வந்து ரெண்டு பேரும் எப்போவாச்சும் தான் பார்த்துப்போம் ஆப்வியஸ்லி ஏன்னா ஒரே வீட்டில் இருக்க மாட்டோம் பட் எண்ட் ஆஃப் த டே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து ஒரு தனி பர்சன் நான் ஒரு தனி பர்சன் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ஒன்றா வாழ போகிறோம் ஸோ அப்போ வந்து தட் give and take அப்படின்றது இருக்கணும்னு நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் like she has her flaws I have my flaw so இது வந்துட்டு ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா it will be better that's how we are அப்படி தான் போயிட்டு இருக்கு and please don't expect your partner to be like you because they are a different person அதனால உங்க லைஃப் உங்களோடது அவங்க லைஃப் அவங்களோடது you are just sharing your life you don't have the same life and ஏன் தாட்ல வந்து எப்பவுமே என்ன இருக்கும் அப்படினா she has come அவங்க வீட்ல இருந்து she has come here so எல்லாமே sacrifice பண்ணிட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படினா நம்ம sacrifice பண்றது தப்பே கிடையாது நம்ம இடம் so அந்த ரூம் அது நீ நினைச்ச மாதிரியே எப்படி வேணா இருக்கட்டும் no problem I don't care நீ சொல்ற மாதிரியே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் that's all So that's how it needs to be. And you know, sorry, thanks. I don't think thanks on the encoder irundadukku. I'm really thank you. And sorry, I spent time spent but apparently I work on so I can't proper time spend on Saturday Sundays. I rest. So sorry for that. Rest? Friends. But and the us time abdindradilla. So sorry for that. Yeah. Plate bulb amlam compatibility test abdin solli. Starting crush. Oh my god, unnai solluma poi solluma. Hey. Avaroda answer vandha enna na Samantha. Adha theriya nee enna podrana na paathita. Samantha. Ana adu vandu avar claim pandrathu. But actual answer enna na the date of proposal. This is the actual answer. This is the actual answer. In the date, we love anniversary every year celebrate. June! What? I challenging Shyam Singh Roy Sai Pallavi. தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. If you wanna love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. Drumstick production தயாரிப்பில் ஆர்யாவின் அசதலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது.